ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திருக்குறள் ஆன்மீகத்தை சொல்லுகிறது, ஆனால் அதை மொழிபெயர்த்த ஜியு போப் அவர்கள் மாற்றி மொழிபெயர்த்திருக்கிறார் என்று தான் அறியாத, தனக்கு புரியாத, தான் தெரிந்திராத ஒரு விஷயத்தை பற்றி கருத்து சொல்கிறார். பொதுவாகவே நமக்கு தெரிந்த விஷயங்களில் தான் கருத்து சொல்ல வேண்டும். அதிலும் படித்தவர்கள், முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் தெரியாத விஷயங்களுக்கு கருத்து சொல்வது ஏற்புடையதாக. திருக்குறள் என்பது உலக பொதுமறை. அது எந்த மதத்தையோ, எந்த மொழியையோ, எந்த இனத்தையோ, எந்த நாட்டையோ, எந்த மன்னரையோ, எந்த தனி மனிதரையோ, எந்த வள்ளலையோ அது புகழ்ந்தோ அல்லது வியந்தோ பாராட்டியது கிடையாது. அதனால் தான் அதை உலக பொதுமறை என்கிறோம். இன்றைக்கு பிற நூல்கள் இருக்கின்றன, பகவத்கீதை இருக்கிறது, அது நம்முடைய இந்து தர்மத்தை பற்றி சொல்கிறது. குரான் இருக்கிறது, அது இஸ்லாமிய தர்மத்தை பற்றி சொல்கிறது. பைபிள் இருக்கிறது, அது கிறிஸ்துவ நன்னெறிகளை பற்றி சொல்கிறது. ஆனால் திருக்குறள் இவைகளுக்கெல்லாம் வேறுபட்டது. அது எந்த மதத்தையோ மொழியையோ நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது சார்ந்திருக்கிறது. எனவேதான் உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த இலக்கியம் என்று சொன்னால் அது திருக்குறள். திருக்குறளுக்கு ஆங்கிலேயர்களோ அல்லது வேற்று மதத்தவர்கள் மட்டுமோ மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அல்லது பொருள் விளக்கியிருக்கிறார்கள், பொழிப்புரை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்வது தவறு. பலரும் செய்திருக்கிறார்கள். தமிழில் திருவிக்கா அவர்கள் மிக அற்புதமான உரையை திருக்குறளுக்காக எழுதியிருக்கிறார். மூவா எழுதியிருக்கிறார். இதை போன்ற மிகப்பெரிய தமிழறிஞர்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். சமீப காலத்தில் டாக்டர் கலைஞர் எழுதியிருக்கிறார், நாவலர் எழுதியிருக்கிறார். எனவே திருக்குறளை பொழிப்புரை எழுதியவர்கள் ஏராளம். அது ஒன்றும் ஒரே ஒரு மனிதரால் மொழிபெயர்க்கப்பட்டதோ விளக்க உரை எழுதப்பட்டதோ அல்ல. ஆளுநர் அவர்கள் ஒன்று இதை நன்றாக தெரிந்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்தவர்களோடு விவாதிக்க வேண்டும். இரண்டும் இல்லாமல் ஏதாவது அரசியல் சார்புடையவர்கள், வக்கிர உணர்வுடையவர்களோடு கலந்து பேசி இதை போன்ற கருத்துக்களை சொல்லுதல் கூடாது என்று நான் அவருக்கு அன்போடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.